வண்டி எடுத்து 12 வருஷம் ஆகுதுங்க. நல்ல மகசூல் எடுக்கலாம், மகசூல் நல்லா இருக்கு. புடுங்குற ஸ்டேஜில் கூட இந்த இது தூக்கி வச்சு அப்படியே லேசாக மேலாக அப்படி ஃபில்லு சுரண்டிடுது. வணக்கங்க, என் பேர் வெள்ளைப்பங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கிட்டனூர் கிராமம் மொரப்பூர் பக்கம் வில்லேஜ் இதுங்க. இந்த வண்டி எடுத்து 12 வருஷம் ஆகுங்க. ஒரு 7 ஏக்கரை விவசாயம் பண்ணுறேங்க. குச்சி பறித்து போடுறேங்க. கூலி ஆள் பிரச்சனையும் டிமாண்டுங்க. அதனால் இந்த வண்டி வாங்கினது எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இதிலே ஓட்டிக்கிறேங்க, நாங்களே சென்ட்ரல் கொத்திக்கிறோங்க. 1 மணிக்கு 3/4 லிட்டர் டீசல் பிடிக்குதுங்க. எங்களுக்கு எவ்வளோ கூலி மிச்சம் ஆகுது. 5000 ரூபா ஒரு செலவாகுதுன்னா எங்களுக்கு ஒரு 200-300 ரூபாயில் அடக்காயிடுதுங்க. அவ்வளோதான். எந்த இது வரைக்கும் 12 வருஷமாக நான் சொந்தத்துக்கே ஓட்டுறது, எந்த பிரச்சனையும் இல்லை. வேலையெல்லாம் எதுவும் வைக்கிறது இல்லைங்க. நல்லாயிருக்கு, விவசாயத்துக்கு அருமையாக இருக்குது. இது வண்டி மற்ற வண்டி ஒப்பிடும்போது பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. உழவெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆழத்தில் போது அப்படியே இதாக வந்துடுது, பிரச்சனை இல்லை. சுத்தமாக அப்படியே காஞ்சி போயிடுது. ஒரு வாட்டி ஓட்டால் அது 2 சுத்தெல்லாம் வந்துட்டு அருமையாக போயிடுதுங்க. ஒரு லைன் போய்ட்டு அப்படியே சுத்தமாக கலக்கிடுதுங்க எல்லாம். அப்படி விளையாட்டு வெட்டி அப்படி இதாகிடுதுங்க. பெரிய பில்லாக இருந்தால் கூட வெட்டிடுது. நல்லாயிருக்கு, சௌகரியமாக இருக்குது. மற்ற இதுக்கு இருக்கும் நல்லாயிருக்குது. இந்த கருடா வண்டி எனக்கு வாங்கினது அப்போ 40,000 ரூபாய்க்கு வாங்கினேன், 12 வருஷத்துக்கு முன்னே. இன்றைக்கி அப்படியே 1 வருஷத்தில் அந்த காசு எனக்கு வந்துட்டுருக்கோம். நான் 40,000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டுருக்கோம். 1 வருஷத்துமே 40,000 ரூபாய் நான் மொத்தமாகலாம் விட்டுருந்தா 40,000 ரூபாய் 1 வருஷத்துக்கு அவ்வளோ ஆகிருக்கும். 1 வருஷத்தில் அந்த காசு எனக்கு வந்த மாதிரி தான், எனக்கு லாபம்தான். நமக்கு நேரம் சேவ் ஆகுது. இப்போது கிட்டத்தட்ட ஒரு இது சொன்னால் ஒரு ஆள் வச்சா ஒரு ரெண்டு நாளைக்கு ஆகும். இது 1 நாளில் நமக்கு முடிச்சிடுறோம். 3-4 நாள் நமக்கு நேரம் முடிச்சாகுது. 3-4 நாளைக்கு செய்து 1 நாளில் செஞ்சிடறோம். அது நமக்கு சேவ் ஆகுது, அவ்வளோதான். ரெண்டாவது வந்து இந்த வண்டி ஓட்டும் போது இது ஓட்டுன்னா நம்ம களைக்கொல்லி அடிக்க தேவையில்ல. களைக்கொல்லியில் மண் வளம் கெட்டு போயிடும். அதனால் களைக்கொல்லி அடிக்காத இது வந்து நல்லா இருக்குது. இது ஓட்டில் களைக்கொல்லி அடிச்சுன்னா மண் வளங்கிறது அது உடம்புக்கு பாதிப்பு. அதனால் இது இது பண்ணுறதுனால விவசாயிகள் எல்லாருமே இதை பயன்படுத்தி, இந்த வண்டி கருடா வண்டி பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கலாம். மகசூல் நல்லாயிருக்கு. நல்லா கிழங்கு வந்து புடுங்குற ஸ்டேஜில் கூட இந்த இதை தூக்கி வச்சு அப்படியே லேசாக மேலாக அப்படி ஃபில்லு சுரண்டிடுது. புடுங்குற ஸ்டேஜில் கூட ஓட்டலாம், ஆனால் மற்ற மிஷினில் கிழங்கு வெட்டிடும். இது நம்ம அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கிழங்கு புடுங்குற ஸ்டேஜில் கூட இது ஓட்டிக்கலாம். ஆள் இல்லாதவங்க ஓட்டிக்கலாம். நமக்கு புடுங்குற வேலை மிச்சாவது. நமக்கு வந்து 1 ஏக்கராவுக்கு 10,000 ரூபா கேட்குறாங்க கொத்து இருக்குன்னா இதுக்கு வந்து 200-300 ரூபாய் செலவில் முடிச்சிடுறேன். அவ்வளோதான், டீசல் விலை நல்லா இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தினா விவசாயிகள் நல்லா வளரலாம். அவ்வளோதான்.